வணக்கம், வெல்கம் டு சசிமதன்ஸ் ஹாப்பி ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரிட்ஜு மேலே போடுற டாப் கவர். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். இப்போ வேண்டாங்கிற ஷர்ட்டை வச்சு ஃப்ரிட்ஜுக்கு மேலே போடுற டாப்பை நம்ம செய்ய போகிறோம். அதில் பாக்கெட்ஸ் எல்லாம் வச்சுப்போம், ஏதாவது இம்பார்ட்டன்ட் திங்ஸ் போடலாம். நிறைய ஷர்ட்ஸ் வந்து ஃபேட் ஆகாது, ஆனால் கிழிஞ்சிரும். அந்த மாதிரி ஷர்ட்டை வச்சு நம்ம இன்றைக்கி ஃப்ரிட்ஜு டாப்பை கற்றுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இதுக்கிட்டக்க வருது இல்லையா, கை கிட்ட வருது இல்லை, அந்த இடத்துல கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். அது தனி பார்ட்டு, இது தனி பார்ட்டு. இப்போ இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அதே ஷர்ட் துணினா வளவலான் இருக்கும். அதனால் இப்போ இந்த அரிசி பேக் இருக்கு இல்லையா, அரிசி பேக்கை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது மேலே தான் அந்த ஷர்ட் துணியை வச்சு ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு தைக்க போகிறோம். இப்போ அந்த அரிசி பேக்கை வந்து இந்த பக்கமும் கட் பண்ணிக்கணும். அடியை கட் பண்ணாதீங்க, ஏன்னா லென்த்து பத்தாது. இந்த பக்கமும் கட் பண்ணிக்கிறோம். அந்த பக்கம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த பக்கம் கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணதும் இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். நம்ம இது மேலே வந்து ஷர்ட் விட்ட வச்சு தைக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரிட்ஜு மேலே இப்படி போட்டுட்டு சைடில் தொங்க விடுறதுக்கு நீட்டாக நிறைய இருக்கும். எவ்வளோ நீட்டாக வந்துருக்கு பாருங்க. இப்போ நம்ம அவுட்டர் வந்து ஒயிட் சைடு வேணும்னா ஒயிட் சைடை இப்படி வச்சுக்கணும், கலர் சைடு ஷர்ட்டை வச்சு தைச்சிடணும். இந்த சைடு வந்து மூடிடலாம். ஏன்னா இது என்ன அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்கும், அதனால் நம்ம எடுத்து துவைக்கிச்சே போடச்சு. அதனால் இது மேலே வந்து ஷர்ட் பீட்டை வச்சு தைச்சிட்டு ஒயிட் சைடை வெளியில் விட்டுருங்க. டீசெண்டாக நீட்டாக இருக்கும். இப்போ அந்த அரிசி பை ஃபுல்லாக நான் வந்து நம்ம ஷர்ட்டை கிழித்தோம் இல்லையா, அந்த துணியை வச்சு தைச்சிருக்கேன். ஓரம் அடித்து தைச்சிருங்க. அந்த அரிசி கோணியை வந்து வச்சுட்டு அது மேலே துணியை போட்டு எல்லா பக்கமும் ஓரம் தைச்சிருங்க. ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். மடித்து தைச்சிருக்கேன், மீதி வந்து இவ்வளோ இருக்குது. அதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு பாக்கெட்டுக்கு வைக்க போகிறோம். ஸோ இந்த 25 கிலோ பேகு சரியாக இருக்கும் ஃப்ரிட்ஜு மேலே போடுறதுக்கு. நம்ம மீதி ஆக பாக்கெட்டுக்கு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கம் பாக்கெட் வைக்க போகிறோம், அதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஷர்ட்டோட கைத்துணியை யூஸ் பண்ண போகிறோம். கை வரும் இல்லையா, அந்த கைத்துணியை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதான் கை துணி, தனியாக வெட்டி வச்சுருக்கேன் ஷர்ட்லேருந்து. இப்போ இதை வந்து நம்ம பாக்கெட்டாக வச்சு தைச்சிக்கலாம். நான் வந்து இப்படியே வச்சு தைக்காமல் என்ன செய்திருக்கேன், கையை வந்து ஒரு புது மாதிரியாக இருக்கட்டுமேனு இப்படி விரிச்சிருக்கேன், இப்படி விரிச்சிருக்கேன். இப்படி விரித்தா இது ஒரு பாக்கெட்டு, இது ஒரு பாக்கெட் ஆகிடும். இந்த குட்டி ஒரு பாக்கெட், இந்த பக்கம் இந்த பெருசு ஒரு பாக்கெட்டு. இப்போ கை இப்படி இருக்குது இல்லைங்களா, கை துணி கை இப்படி இருக்குது. இந்த இடம் அந்த நீட்டமாக இருக்க இடத்த இப்படி பிடிச்சி இப்படி பிரிச்சுக்கோங்க. அது ஒரு மாடலாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாடல், ஒரு பாக்கெட் ஒரு சைடு, இன்னொரு சைடு நம்ம துணியை வேஸ்ட் பண்ணாமல் செய்கிறதுக்கு தான் இது ஒரு பாக்கெட்டு. இப்போ நான் அந்த மாதிரி வச்சு இப்போ நான் கட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இப்போ இந்த ரைஸ் பேக் வந்து பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி கல்யாண பேக்லாம் வரும் இல்லையா, கல்யாணத்துக்கெலாம் கொடுப்பாங்க தாம்பூல பை, அந்த பையை கூட எடுத்துக்கலாம். அது திக்காக இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அது மேலே இதை போட்டு வெட்டிக்கிறோம். வெட்டிட்டு இதை ஃபுல்லாக இது மேலே தைச்சிக்கிறோம். ஏன்னா நம்ம பாக்கெட் இப்படியே வச்சா வளவலன்னு இருக்கும். அதனால் நம்ம இந்த துணி மேலே தைச்சிட்டா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் பாக்கெட்டு. அந்த மாதிரி தைச்சிக்கலாம். அதே மாதிரி இதையும் போட்டு இது ஒரு ஷேப்பு, ஒரு சைடு இது ரெண்டையும் வச்சுக்கலாம், ஒரு சைடு அது ரெண்டையும் வச்சுக்கலாம். இதையும் வெட்டிட்டா இது பாக்கெட், இந்த பக்கம் கைவிடுற மாதிரி. அதே போல் இதுக்கும் நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம், இந்த பக்கம் கைவிடுற மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை இந்த பக்கம் கை, எப்படியோ உங்களுக்கு எது இஷ்டமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ துணி வந்து வேஸ்ட் ஆகாது, எல்லா துணியும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஷர்ட்டில். அந்த மாதிரி வச்சு இப்போ நான் வந்து இந்த ஷேப் வச்சு பின் குத்திருக்கேன் பாருங்க. பின்னாடி இந்த பேக்கோட பீஸு, இந்த பக்கம் அந்த துணி, இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி பின் குத்திக்கோங்க. பின் குத்திக்கிட்டிங்கன்னா நகராமல் இருக்கும்.
அதுக்கப்புறம் இப்போ இந்த பிசிறெல்லாம் இருக்குது இல்லையா, இங்கே பிசிறாக இருக்குது, அதனால் நல்லா இருக்காது ஃபினிஷிங். அதனால் கொஞ்சம் இப்படி மடித்து தைச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இந்த பக்கம் வந்து மடிப்பு ஏற்கனவே இருக்குது, கையோட மடிப்பு, அது தைக்க வேண்டாம். இந்த மூணு சைடும் இந்த மாதிரி மடித்து தைச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, பிசிறு இல்லாமல் ஓரெல்லாம் ஃபினிஷிங் நல்லா இருக்குது இல்லையா. இப்போ நான் மூணு சைடு தைக்க சொன்னேன். உங்களுக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா பாக்கெட் வேணும்னா இதை விட்டுக்கோங்க, இல்லை பாக்கெட் வந்து ஸ்டிஃபாக இருக்கணும்னா இதையும் வந்து மேலே ஒரு தையல் போட்டுருங்க. அப்போ இப்படியே நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். துணியில் இந்த மூணு சைடும் அட்டாச் பண்ணால் இந்த பக்கம் வந்து ஸ்டிஃபாக ஒரு பாக்கெட் கிடைக்கும். உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா பாக்கெட் வேணும்னா இதை விட்டுக்கோங்க, இங்கே ஒரு பாக்கெட், இங்கே ஒரு பாக்கெட் கிடைக்கும். ஏன்னா இதை துணியில் வச்சு அட்டாச் பண்ணிச்சு, இங்கே ஒரு கேப்பு கிடைக்கும், இங்கே ஒரு கேப் கிடைக்கும். அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ பாருங்க, ரெண்டு பாக்கெட்டையும் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்க, இதை ஜாயின் பண்ணலை, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணல, அதனால இங்கே ஒரு பாக்கெட், இங்கே ஒன்று இருக்கும், ரெண்டு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் வலவலான் இருக்கும், அதனால தான் வந்து இது நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா இது ஸ்டிஃபான ஒரு பாக்கெட். இது பாருங்க, இந்த பக்கம் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், இது ஸ்டிஃபாக இருக்கும் இந்த பக்கம் பாக்கெட்டு. இது வந்து இது ஷர்ட் துணி மட்டும் அப்படிங்கிறதால வலவலான் இருக்கும். உங்களுக்கு ரெண்டு கம்பார்ட்மெண்ட் வேணும்னா இப்படி விட்டுக்கோங்க, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இல்லைன்னா இப்படி ஒரே இதாக விட்டுக்கோங்க. ஸோ வேஸ்ட் கிளாத்தை வச்சு நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் டாப் தச்சுருக்கோம். அதே போல் இந்த பாக்கெட் மாதிரியே அந்த சைடும் பாக்கெட் வச்சுக்கலாம், இல்லை வேண்டாம் ஒரு சைடு போதோன்னா பிளெயினாக விட்டுடலாம். ஸோ இந்த பக்கமும் நம்ம அதர் ஹாஃப் ஆஃப் த கையை தச்சாச்சு. பாருங்க, இது வேற ஷேப்பில் இருக்கும், இது வேற ஷேப்பில் இருக்கும். இப்போ பாருங்க, நான் ஃப்ரிட்ஜ் மேலே போட்டிருக்கேன். அது மேலே வந்து ஒன்றுத்தில் வந்து டைரி பென்லாம் வச்சுருக்கோம், இன்னொன்றுல வந்து கத்தி, ஸ்க்ரூ டிரைவர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம குக்கர்லாம் திருப்புறதுக்காக ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சுருப்போம் இல்லையா, அது கத்தி, பீலர், எது வேணாலும் வச்சுக்கலாம். இது சின்ன பாக்கெட்டு, பெரிய பாக்கெட் காமிக்கிறேன் பாருங்கள், அதுலேயே நீங்கள் எது வேணாலும் பெரிய ஐட்டம்ஸாக வச்சுக்கலாம். இதான் அந்த பெருசாக தைச்சது. அதில் பாருங்க, நான் இந்த ஃபோர்க்கு சாதம்லாம் கலக்கிறது அது போட்டு வச்சுருக்கேன், ரெண்டு இருக்கும் அது, அந்த மாதிரி ரெண்டு போட்டு வச்சுருக்கேன். எது வேணாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இதில் வந்து முட்டை ட்ரே, அப்புறம் இது சோமாஸ் கட்டர், பிஸ்ஸா கட்டர் சொல்லுவோம், அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் கிச்சன் டூல்ஸு, பிஸ்கெட் கட்டர்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டு வைக்கலாம். கைக்கு அடக்கமாக இருக்கும், நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டாப்லேயும் நம்மளுக்கு நிறைய தூசியானால் கூட அதை எடுத்து தனியாக துவைச்சிடலாம். அப்படியே சைடில் எதா போட்டு வச்சுக்கலாம். ஸோ வேஸ்ட்டு ஷர்ட் வச்சு நம்ம ஒரு அழகான ஃப்ரிட்ஜ் டாப் செய்திருக்கோம். நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.